திருவே தாயே ஆண்டாளே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் திருவடி சரணம் சரணமம்மா. சுடி கொடுத்த சுடர்கொடியாம் கோதை நாச்சியாரை வேண்டி வணங்கி இன்றைய நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் பிரவேசிப்போம். பணம் மட்டும் இருந்தா போதுமாங்க, நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் எல்லாம் வேணும் இல்ல? இது எல்லாத்தையும் நமக்கு வழங்குவதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்று முறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், மிருகநந்தி நாடி ஜோதிடர். இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன், எஸ் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்க வருகை தந்திருக்காங்க. வாங்க அம்மாவை சந்திக்கலாம், நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழலாம். வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழ்கின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். வாழ்க நற்பவி. யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா. அம்மா நீங்க ஒரு இருப்பியல் வாஸ்து எக்ஸ்பர்ட் இல்லைங்களா? இந்த இருப்பியல் வாஸ்துவை வச்சு நிறைய பேருடைய வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சுட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு இருக்கீங்கம்மா. அதனால இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும். நிறைய பெண்களுக்கு, சில ஆண்கள் அதாவது வண்டி ஓட்டுறாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இந்த டிஸ்க் பிரச்சனை, ஸ்பைனல் கார்டு, முதுகு வலி, இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க எவ்வளவுதான் டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்த்தாலும் கூட சரியான தீர்வு அப்படிங்கறது கிடைக்க மாட்டேங்குது. உங்க இருப்பியல் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா? நிச்சயமா வைக்குங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இருப்பியல் வாஸ்து வல்லுநர் அப்படிங்கிற இந்த தகுதியை எனக்கு தந்த இயற்கைக்கும் என் குருநாதருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இப்போ அதுக்கு நீங்க சொன்ன போல நிறைய பேர், அது வந்து இன்னைக்கு வந்து சிசேரியன் அப்படிங்கறது அதிகமாயிடுச்சு, அது போல சிசேரியன் பண்ணதுனால எனக்கு முதுகு வலி இருக்கு அப்படிங்கறது சொல்றவங்களுக்காகட்டும், மற்றவங்களுக்கு அதாவது ஸ்பைனல் கார்டில் ஏதாவது ஒரு இஷ்யூனால பிரச்சனை வந்து அது சர்ஜரி பண்ணியும் சரியாகாமல் இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக தீர்வு கொடுக்கக்கூடிய இருப்புயல் வாஸ்து பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டோட தென்மேற்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த தென்மேற்கு பகுதி ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களோட உயர் சம்பந்தப்பட்ட பகுதின்னு நம்ம சொல்லலாம். அதனால வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஆணுக்கு அது போல முதுகு தண்டுவட பிரச்சனை இருந்தது அப்படின்னா தென்மேற்கு சார்ந்த மேற்கு பகுதி ஆய்வு செய்யப்பட வேண்டிய பகுதி. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணோட நிலையில் இந்த இடுப்பு பிரச்சனை தொடர்பான விஷயங்கள் அல்லது ஸ்பைனல் கார்டு தொடர்பான தீராத நோய்கள் கிரானிக்கா எவ்வளவு வருஷங்கள் இருந்தாலுமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பகுதி இருப்பியல் வாஸ்தின் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு சார்ந்த தெற்கு பகுதி ஆய்வுக்கு உட்பட்ட பகுதி. அப்ப இது போல யாருக்கு அந்த குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத அந்த வீட்டோட டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை மார்க் பண்ணி அந்த பகுதியை அக்யூரட்டாக ஆய்வு பண்ணி அதை எளிமையாக சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக இது போன்ற தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உட்பட்ட பகுதிகளை ஆய்வு செஞ்சு சரி பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக இந்த முதுகு தண்டுவடம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய இந்த தென்மேற்கு பகுதியை சரி பண்ணும் பொழுது, அதாவது வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில அப்படின்னு சொல்றோம், இந்த சுற்றுப்புற வாஸ்துவோட இந்த பூமியின் வாட்டத்தை ஆய்வு பண்ணி சரி பண்ணும் பொழுதும், வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள இந்த செட்பேக் அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல எளிமையான மாற்றங்களை சரி பண்ணும் செய்யும் பொழுதும், வீட்டுக்குள்ள எளிமையா ஒரு கரெக்ஷன்ஸ் பண்ணும் பொழுதும் நிச்சயமா நிரந்தர தீர்வு எந்த நோய்களா இருந்தாலும் கொடுக்க முடியும். இதுல குறிப்பா இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற இந்த சப்ஜெக்ட்ல தென்மேற்கு சார்ந்த இந்த தெற்கு பகுதியை நம்ம வந்து சரி பண்ணும் பொழுது நிச்சயமா நிரந்தரமா இந்த முதுகு தண்டுவட நோய்கள் ஆகட்டும், இடுப்பு பகுதியில் உள்ள பிரச்சனை ஆகட்டும், எதுவா இருந்தாலும், சில பேருக்கு வந்து மேல் முதுகுல வலி இருக்கும், சில பேருக்கு இந்த கழுத்து வலி இருக்கும், இது எதுவா இருந்தாலும் இந்த ஸ்பைனல் கார்டு தொடர்பான எந்த விஷயமா இருந்தாலுமே இந்த பகுதியை சரி பண்ணும் பொழுது அவங்க ஏற்கனவே மருத்துவம் நிறைய பார்த்திருப்பாங்க, நிறைய மெடிசன்ஸ் எடுத்திருப்பாங்க, ஆனா வந்து தீர்வு கிடைச்சிருக்காது, கொஞ்ச நாளுக்கு சரியாகும், திரும்ப வர மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இதை இந்த வாஸ்து பகுதியை சரி பண்ணும்போது நிச்சயமா நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பை இந்த இயற்கை கொடுக்கும், இருப்பியல் வாஸ்து கொடுக்கும். நன்றி. வாழ்க நற்பவி.
தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. உடம்புல என்னதான் பிரச்சனை இருந்தாலும் கூட அது சரி செய்ய முடியலன்னு தேடி தேடி அலையாம இருப்பியல் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை வச்சு நிச்சயமா அதற்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, நீங்க இருப்பியல் வாஸ்து அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்ப வாஸ்து ரீதியா பார்க்கும்போது ஒரு பகுதி சரியில்லை, வாஸ்து குறை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோனாக்க அதை மாத்தணும், ஒன்னும் இடிச்சு கட்டணும் இல்ல வீட்டையே மாத்தணும், இதுதான் இதற்கான தீர்வு. ஆனா இருப்பியல்ல அதெல்லாம் இல்லாம நாங்க இருக்கிற வீட்டிலேயே குட்டி குட்டியா சேஞ்சஸ் பண்ணி குறைய வந்து நிறைய மாற்றிக்கொள்ள இயலுமாமா? நிச்சயமா. இப்ப அதுக்கு உதாரணமா நான் சொல்றது பாருங்க, சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து ஒரு வீட்டோட தெற்கு பகுதி சரியில்லை, ஒரு வீடு தெற்கு, நிறைய பேர் சொல் வழக்கில் என்ன சொல்லுவாங்க, தெற்கு பார்த்த வீட்டுக்கு குடி போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஏன் அப்படிங்கிற கேள்வி அந்த இடத்துல வைக்காதனால எதனால நம்ம அந்த இடத்துக்கு போகலை அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியல. மொத்தமாக ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து தெற்கு பார்த்த வீட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மைண்ட் செட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு பார்த்த வாசலாக இருக்கும் பட்சத்தில் வீட்டுக்கு அதாவது வடக்கில் வந்து ரொம்ப குறைவாக தான் இடம் விட்டுருப்பாங்க, அதை விட குறைவா தெற்குல விட்டதாக வாஸ்துப்படி தான் நாங்க அமைச்சிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த கிராவிட்டி அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணும் போது தெற்கு காம்பவுண்டுக்கு வெளியில அந்த ரோடு அப்படிங்கறது ஒரு 30 அடி இருக்கு அப்படின்னா, வடக்குல வந்து அவங்களுக்கு வந்து தெற்கு அதாவது ஒரு ரோடு 30 அடி இருக்கு, அதன் பிறகு பாத்தீங்கன்னா வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில ஒரு செட்பேக் ஒரு 3 அடி விட்டுருக்காங்க, வடக்குல ஒரு 5 அடி விட்டுருந்தா கூட. ஆனா இந்த காலி இடம் இருக்கு இல்லைங்களா, 30 அடி ரோடு வந்து அந்த கிராவிட்டி சரியில்லாத அமைப்பா போயிடும், காலி இடம் அதிகமா தெற்குல வந்ததோ அதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கிற மாதிரி ஆயிரும். அப்ப அது போலவே அந்த பூமியின் வாட்டத்தையும் நம்ம செக் பண்ணும் போது அது வந்து அதாவது தெற்கு நோக்கி மேற்கு நோக்கி வாட்டம் போற மாதிரி இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து ஒரு பாதிப்பு கொடுக்குற அமைப்பா இருக்கு இந்த சுற்றுப்புற வாஸ்தின் வழியாக. அப்ப இந்த இது போலதான் நம்ம வந்து அதனாலதான் ஒட்டு மொத்தமா இங்க வாஸ்துப்படி வீடு வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள நீங்க என்னதான் கரெக்டா அமைச்சிருந்தாலுமே இந்த 30 அடி ரோடு இருக்கு இல்லைங்களா தெற்கு பக்கத்துல இருக்குது, அந்த கிராவிட்டி இந்த வீட்டுக்கு முழுமையான ஒரு தவறுதலான நிகழ்வுகளை கொடுத்துட்டு தான் இருக்கும். நீங்களே செக் பண்ணி பாருங்க, யாரா இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த விஷயத்தை உங்க வீட்டோட பொருத்தி பாருங்க. அதாவது நீங்க வீட்டுக்குள்ள வந்து தெற்கு பக்கம் காலி இடம் குறைவா விட்டுருப்பீங்க, வடக்கு பக்கம் அதிக காலி இடம் விட்டுருப்பீங்க, ஆனா தெற்கு பார்த்த வாசலா இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து சில விஷயங்களில் தொடர்பு அதாவது விஷயங்களில் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நிறைய எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காம இருக்கு. அங்க வந்து பணம் டிரான்சாக்ஷன்ல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், பெண்களின் நிலையில வந்து அந்த ஏதாவது ஒரு நோய்களோட இருக்கிற வாய்ப்பா இருக்கும், பிளஸ் இல்லைன்னா கோர்ட்டு கேஸ் தொடர்பான ஏதாவது ஒரு இஷ்யூ உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, நம்ம கரெக்டா தான் வீடு வாஸ்துப்படி அமைச்சிருக்கோம், நமக்கு ஏன் இது இன்னும் தீராம இருக்கு அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் இந்த தெற்கு பக்கம் உள்ள இந்த 30 அடி ரோடு அந்த கிராவிட்டி தான் இந்த விஷயத்த உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. இப்ப அந்த ரோடு நம்ம தெற்கு பக்கம் வீடு கட்டியாச்சு, அந்த ரோடை நம்மளால மாத்த முடியாது. ஆனா நம்ம காம்பவுண்டுக்குள்ள நம்ம வந்து இந்த செட்பேக்குள்ள ஒரு கிராவிட்டியை நம்ம உருவாக்கி எளிமையா ஒரு சுவர் வைக்கிறத எந்த இடத்துல வைக்கணுங்கிறது வந்து நம்ம வந்து கிராஃப் அந்த இடத்துல போட்டு டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் உங்க வீட்டோட பொருத்தி பார்த்து அதை அந்த உங்க அந்த செட்பேக்கையே சரௌண்டிங்காக மாற்றும் பொழுது நிச்சயமா அந்த தென்மேற்கு ரோட்டோட பாதிப்பு உங்களுக்கு எதுவும் இல்லாதபடிக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை கொடுக்க முடியும் இந்த இருப்பியல் வாஸ்துவின் வழியாக. நன்றி, வாழ்க நற்பவி. கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியா இருந்தாலே வாழ்க்கை முழுவதும் பாசிட்டிவிட்டி வந்து முழுக்க முழுக்க நிறைந்து இருக்கும் அப்படின்னு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கம்மா. இப்போ இந்த ரோடு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம், சில வீடுகள் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப வருடம் முன்னாடி கட்டியிருப்பாங்க, அடுத்தடுத்து ரோடு போடும்போது வீடு கீழே போயிருக்கும், ரோடு மேல வந்திருக்கும், இல்லைன்னா சில இடங்கள்ல புதிதாக மேம்பாலங்கள் ஃபிளைஓவர்ஸ் கட்டுவாங்க, அப்போ வீடு கீழே இருக்கும் இல்லைங்களா, இவங்களுடைய கிராவிட்டி எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுமா? நிச்சயமா அஃபெக்ட் ஆகுமா. நீங்க சொல்றது மாதிரி ரோட்டை விட பள்ளமா போகும்போது அது வந்து கிழக்கு பார்த்த வீடா இருந்தா ரோடு மேடாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல நிச்சயமா பாதிப்பு அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே அந்த ரோடுவே வந்து மேற்கு பக்கத்துல அந்த ரோடு உயரமா இருக்கும்போது அது வந்து நல்ல ஒரு செட்பேக்கா மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த இருப்பியல்ல இருக்கு. அதை வந்து நம்ம வந்து அழகா மாத்திக்கலாம், நம்ம வந்து அதுவே அந்த காம்பவுண்டுக்குள்ள அந்த கிராவிட்டியை உருவாக்கி இந்த வீட்டுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்க முடியும், அதன் பிறகு நம்ம மேல ஏத்தி வைக்கிறது இது போன்ற விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம், இதுக்கு நிச்சயமா நம்மளால தீர்வு கொடுக்க முடியும். அற்புதமான தீர்வு கொடுத்தீங்கம்மா. இதே மாதிரி தீர்வோட வந்து எங்களுக்கு எங்க பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு பெங்களூர்ல இருந்து வனஜா அம்மா கேட்டிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து கஷ்டம்னு பணம் கேட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்ல நற்பவி சொல்லி அவங்கள வாழ்த்துங்க, நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நம்ம வாங்கின பணத்தை கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்க முடியும், இது ஒரு விஷயம். ஆனா இதுல வந்து உங்க வீட்டோட வனஜா உங்களோட வீட்டோட
தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி ஆய்வு பண்ண வேண்டிய பகுதி. அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு ஃப்ரீயா தான் ஒரு உதவிக்காக ஒரு பணத்தை கொடுத்துருக்கீங்க, ஆனா அந்த இடத்துல நீங்க ஏமாந்து போற ஒரு நிலை உருவாகுது அப்படின்னா உங்க வீட்டோட இந்த தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதியும் ஆய்வு பண்ணணும், வடமேற்கு சார்ந்த வடக்கு பகுதி, இந்த ரெண்டு பகுதிகளையும் உங்க வீட்டோட கிராவிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி வீட்டுக்கு வெளியில கரெக்ஷன் பண்ணும்போது நிச்சயமா அவங்க நீங்க உங்ககிட்ட பணம் வாங்கினவங்களுக்கு ஒரு நல்ல மனமாற்றம் வந்து அவங்கள நம்ம ஏமாத்த கூடாதுங்கிற எண்ணத்தை இந்த பிரபஞ்சம் இயற்கை உருவாக்கும், நல்ல மாற்றம் வரும். அது போலவே பண வரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நமக்கு வந்து எல்லா நிலைகளிலும் நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது நிறைய நம்ம வந்து நவரத்தன கற்கள் நம்ம சரியா கேள்விப்பட்டிருக்கோம். அது போலவே இந்த உபரத்தினங்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து சிட்ரின் அப்படிங்கிற இது போன்ற ஸ்டோன்ஸ் வந்து உங்க வீட்டில் வந்து ராவா வைக்கலாம். அதாவது அப்படி வெட்டி எடுத்துக்கிட்டு வந்த அந்த கற்களை வீட்டில் வைக்கும் போதும் பணவரவு அதிகமாகும். இது போல பிரேஸ்லெட்ஸாகவும் நீங்க கையில போட்டுக்கும் போதும் பணவரவு நிரந்தரமா இருக்கும். பணம் வரும் நிறைய விரைய செலவுகள் ஆகுது அப்படின்னாலும் இது போன்ற சிட்ரின் பிரேஸ்லெட்ஸ், இது வந்து நான் கொடுக்குற இந்த பிரேஸ்லெட்ஸ் வந்து நான் வந்து பிராணி ஹீலிங் மூலமா இது உங்களோட ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி உங்களோட ஜாதகங்களை ஆய்வு பண்ணி இதுக்கு வந்து எனர்ஜிரைஸ் பண்ணி இந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் பயன்படணும் அப்படிங்கிறத பிராணி ஹீலிங் மூலமா இதுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்து கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்க பணவரவில் நிறைய மாற்றத்தை கொடுக்க முடியும். இப்ப நீங்க பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துற மாதிரியான நிலைகளை இல்லாத, ஏன்னா உங்களுக்கு வந்து பணம் இருக்கு உங்க கையில, ஆனா அது ஏதோ ஒரு விதத்துல விரயம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதி உங்களுக்கு இருக்குது. அப்ப அந்த இடத்துல வந்து இந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த பூமியில. அதுல ஒரு விஷயம்தான் இந்த ஸ்டோன்ஸ், உபரத்தினங்களை பயன்படுத்துறது, கிறிஸ்டல்ஸை பயன்படுத்துறது. அப்போ இது போன்ற யாராக இருந்தாலும் இந்த சிட்ரின், இது சிட்ரின் அப்படிங்கிறது எலுமிச்சை குடும்பத்தின் ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். எலுமிச்சைனா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, லெமன்னா சிட்ரின் தானே சொல்கிறோம். அப்போ இது போன்ற அமைப்புள்ள இது வந்து குருவின் ஆதிக்கம் அதிகமான ஒரு கல். இதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது பிரேஸ்லெட்டாவோ ஒரு பென்டன்ட்டாவோ இல்லை மோதிரமாவோ, மோதிரம் அப்படின்னா எத்தனை கேரட்டில் போடணும், உங்களோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணி எத்தனை கேரட்டில் இந்த மோதிரம் நீங்கள் போடணும், எந்த விரலில் போடணுங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் பயன்படுத்தும் போதும் நிச்சயமாக பணவரவு அதிகமாகும், வந்த பணம் தங்கும். இது அது நிறைய கலைகள் இருக்குது, ஒவ்வொரு விஷயத்துக்குமே நிறைய கலைகளை நம்ம பூமியில் பயன்படுத்தலாம். நம்மள தமிழ்நாட்டில் பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கலைகள் இருக்குது. அதில் ஒவ்வொன்றா செலக்டிவாக தேடி எடுத்து நான் வச்சுருக்கேன். இது போல் பயன்படுத்தும் போதும் பணவரவில் அபாரமான வெற்றி, அபாண்டன்ட் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு இந்த சிட்ரின் கொடுக்கும். மோதிரமாக போடலாம், பிரேஸ்லெட்டாக போடலாம், மாலையாக போடலாம். இது அதாவது ராவா கிறிஸ்டல்ஸ் இருக்குது இதுலேயே சிட்ரின்ல. அப்படியே மலைகள்லேருந்து நார்த் இந்தியாவில் எடுத்த, பெல்ஜியம் இது போன்ற நாடுகளில் எடுத்த ராவா கிறிஸ்டல்ஸ் இருக்குது. அந்த கிறிஸ்டல்ஸில் வைக்கும் வீட்டில் வைக்கும் போதும் பணவரவை தடை பண்ணக்கூடிய எனர்ஜியை இது கிரகிச்சு பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும். எப்படி வந்து செடிகள் வந்து அதாவது ஆக்சிஜனை கிரகிச்சு கார்பன் டை ஆக்சைடை கிரகிச்சு ஆக்சிஜனை வெளிவிடுதோ அது போன்ற விஷயத்தை இது பண்ணும். நன்றி, வாழ்க நற்பவி. நெகட்டிவா பாசிட்டிவா மாத்த முடியுமான்னு பலரும் கேட்டுட்டு இருந்தாங்க, அதற்கான பதில் தான் இது. அம்மா அம்மா சொன்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாக மாற எங்களுடைய வாழ்த்துக்கள். அம்மா அடுத்ததாக மகாலட்சுமி அம்மா மதுரையிலேருந்து கேட்டிருக்காங்க, அவங்களுடைய இரண்டாவது மகளுக்கு திருமண வரன் பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டோமா, நாங்க நீங்க தான் தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாலட்சுமி அம்மாவுக்கு உங்களுடைய தீர்வு நிச்சயமா இந்த இருப்பியல் வாஸ்துவின் மாபெரும் வெற்றி அப்படின்னா, இன்னைக்கு கேள்வி கேட்கறவங்க எல்லாருமே இது நம்ம சொல்ற விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கேள்விக்குண்டான நபர் யார், முதல் மகனா, இரண்டாவது மகனா, முதல் மகளா, மூன்றாவது மகளா அப்படிங்கறத குறிப்பிட்டு கேட்கிற அளவுக்கு இந்த இருப்பியல் வாஸ்து மக்களை ரீச் ஆயிருக்கு. பிரபஞ்சத்திற்கும் என் குருநாதருக்கும் நன்றி. இந்த இடத்துல இவங்களுக்கு மகாலட்சுமிக்கு நம்ம ஒரு கார்டு எடுத்து பார்க்கலாம். இவங்களோட மகளுக்கு உண்டான நிகழ்வுகள் மிக விரைவில், அதாவது ஒரு 3 மாதங்களுக்குள்ள இந்த திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இவங்க வீட்டோட தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி ஆய்வு பண்ண வேண்டிய பகுதி, ஏன்னா தெற்கு பார்த்த வீடாக தான் நிச்சயமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல இந்த கிராவிட்டி செக் பண்ணி நம்ம சரி பண்ணும்போது எளிமையா நம்ம வந்து அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும்போது இப்ப இருக்கிற இந்த தடங்கல்கள் நீங்கும், திருமணம் மட்டும் ஆயிட்டா போதாது, நல்ல வரணா அமைஞ்சு தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கான சிறந்த ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கறது இரண்டாவது பெண்ணிற்கான இந்த தென்மேற்கு சார்ந்த தெற்கு பகுதி. அதை சரி பண்ணும் பொழுது நிச்சயமா பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி இந்த குடும்பம் போகும். நன்றி, வாழ்க நற்பவி. அம்மா சொன்ன மாதிரியான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுங்க, கூடிய விரைவிலேயே உங்களுடைய இரண்டாவது மகளுக்கு சிறப்பான கெட்டி மேளம் கை கூடும். மறக்காம இன்விடேஷன் எங்களுக்கு அனுப்புங்க, மிக்க நன்றி. அம்மா அடுத்ததாக சென்னை ஆவடியிலேருந்து சாந்தி அம்மா கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு மகன், செல்ல மகன் மா, அவன் அரசு வேலைக்கு தான் போவேன்னு பிடிவாதமா இருக்கான், அரசாங்க வேலை எப்பமா கிடைக்கும் அப்படின்னு ஆவலோடு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பதில் அம்மா,
நிச்சயமா அதுல கொஞ்சம் தடைகள் இருக்கு, கொஞ்சம் நாள் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா இவங்க வீட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி ஆய்வுக்குட்பட்ட பகுதி. அப்ப இந்த இருப்பியல் வாஸ்துப்படி வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில என்ன கிராவிட்டி இருக்கு, எப்படி இருக்கு அந்த வீட்டோட அமைப்பு, அந்த நிலம், அதாவது அந்த பூமியின் வாட்டம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி சரி பண்ணும் பொழுதும், இந்த வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள அந்த செட்பேக்ல என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணலாங்கிறதும் பண்ணும் பொழுதும் இருப்பியல் வாஸ்துப்படி பண்ணுனா நிச்சயமா அந்த இடத்துல உங்களுக்கு முழுமையான தீர்வு, சிறந்த வேலை, அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்க வந்து தகுதியானவராக இருந்து போட்டிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலங்கிற பட்சத்துல நிச்சயமா அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு இந்த இருப்பியல் வாஸ்து கொடுக்கும். அது போலவே உங்களோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதியும் சரி பண்ணணும். இது ஒரு விஷயம். இதுல வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் வழிபாடு மிக சிறந்த, இந்த இது போன்ற அரசு வேலை தடைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வா இருக்கும். அப்ப திருவண்ணாமலைக்கு எப்ப போகணும், எப்படி வழிபடணும் அப்படின்னா ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையில போயிட்டு வாங்க. பௌர்ணமியில போறதை தவிர்த்து வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மதியம் 1-2 சுக்கரகோரையில சுத்தலாம், மலையை சுத்தி வரலாம், அல்லது 8-9 அல்லது 6-7 இந்த 3 நேரங்களிலும் உங்களோட பயணம் இருக்கணும், அந்த மலையை சுத்தி வரணும். இது போல சுத்தி வரும் பொழுதும் அங்க வந்து இடைக்காடரோட ஜீவசமாதி அப்படிங்கிறது திருவண்ணாமலையில் உள்ளது. அப்ப அந்த வழிபாடு அதெல்லாம் போய் நீங்க தேடிட்டு இருக்கணும், ஏன்னா அது கோவிலுக்குள்ளேயே இருக்கிறதுல அதை அனுமதிக்க மாட்டாங்க. அப்ப இடைக்காடர் அப்படின்னு போட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி அவரோட படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு வீட்டுல வச்சுட்டு பிரார்த்தனை, சித்தர் வழிபாடு உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு தீர்வை கொடுக்கற அமைப்பு. அப்ப நமக்கு இந்த அரசு வேலைக்குன்னு சொல்லும்பொழுது அண்ணாமலையார் வழிபாடு கிரிவலம் பண்றதும் இடைக்காடர் வழிபாடும் சிறந்த தீர்வா இருக்கும். வீட்டை வந்து இருப்பியல் வாஸ்துப்படி செக் பண்ணி கிழக்கு மேற்கு வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதியை செக் பண்ணி எளிமையா வீட்டுக்கு வெளியில கரெக்ஷன் பண்ணீங்கன்னா இமீடியட் ரிசல்ட் நிச்சயமா நீங்க நினைத்த காரிய வெற்றி, அரசு வேலை உறுதி, வாழ்க நற்பவி. அம்மா சொன்ன மாதிரியான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுங்க, கூடிய விரைவிலேயே உங்களுடைய அன்பு மகனுக்கு சிறப்பான அரசு வேலை கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். அம்மா, நாங்க எல்லாரும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓடுறோம்மா, 365 நாளும் ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுறோம். எதை நோக்கினா பணத்தை நோக்கி. சில பேருக்கு பணம் கையில கிடைக்குது, சில பேருக்கு வந்த பணம் எங்க போச்சுன்னு தெரிய மாட்டேங்குது, சில பேருக்கு பணம் அப்படிங்கறதே வந்து காணல் நீரா இருக்குமா. நம்ம நிகழ்ச்சியோட பேரு நற்பவை பணத்தை ஈர்க்கும் கலை இல்லைங்களா. நாங்க எல்லாரும் எப்படிதாமா பணத்தை ஈர்க்கிறது, அந்த கலையை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நிச்சயமா பணத்தை ஈர்க்கும் கலை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஆனா இது வந்து ஆக்சுவலா மனதை சரிப்படுத்தும் கலை தான். எனக்கு பணமே இல்லை, கடன் வாங்கிக்கிட்டே இருக்கேன், அதாவது தொடர்ந்து பணத்தை பற்றிய புலம்பல்களோட தான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் கண் விழிக்கிறாங்க. அதுக்கு ஒரு மாற்றத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. உங்கள் மனதில் உள்ள விஷயந்தான் உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையாக மாறுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் வாழ்கிறீங்க. அப்போ வந்து நேர்மறையான விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. நிச்சயமாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னா பிரபஞ்சத்தை நீங்கள் வந்து உங்களை வசப்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதுக்குண்டான வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து ஆந்தை லக்ஷ்மி அப்படிங்கிற படத்தை வந்து வீட்டில், அதாவது வடநாட்டில் பார்த்தீங்கன்னா ஆந்தை லக்ஷ்மி அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமான விஷயம். நம்ம வந்து இந்த ஆந்தைலாம் இருக்கிறதுனால வந்து கெட்ட சகுனமாக எடுத்துக்கிறோம், அது போல நினைக்காதீங்க. நிச்சயமாக ஆந்தை லக்ஷ்மி படம் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அந்த இடத்துல வந்து அது போன்ற பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம வீட்டில் வச்சு வழிபடும் பொழுதும், நான் சென்ற நிகழ்ச்சியில் நான் சொன்ன மாதிரி செழிப்பு எண்ணெய் அப்படிங்கிற அந்த எண்ணெயை பயன்படுத்தி வழிபாடு தொடர்ந்து செழிப்பு எண்ணெய் அப்படிங்கிறது திரும்பவும் இந்த நிகழ்ச்சியிலையும் சொல்கிறேன், கேட்டுங்க. ஒரு பானை வந்து மண் சட்டி ஒன்று வாங்கிக்கோங்க, 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க, அந்த எண்ணெயை ஊற்றிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்பில், ஒரு கைப்பிடி அளவுக்கு வில்வம், ஒரு கைப்பிடி அளவு துளசி, ஒரு கைப்பிடி அளவுக்கு தாமரை இதழ்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகை பூ அது போல போட்டுட்டு ஒரு 6 பாதாம் போட்டு அந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணுங்க. சிம்மில் வச்சு சூடு பண்ணிட்டு கூடவே வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த எண்ணெய் இருக்கோ அதே சரிசமமான நல்ல நாட்டு மாட்டு நெய்யா இருக்கிறது சிறப்பு. அந்த எண்ணெய் அந்த நெய்வும் ஊற்றி கலந்து வச்சுட்டு 6 நாட்கள் வெயில் சொல்கிறது, 6 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். 6 நாட்கள் சூரிய வெளிச்சத்தில் வச்சுட்டு அதன் பிறகு அதை வடிகட்டி துணியில் வச்சு வடிகட்டி அந்த எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க. நீங்கள் வந்து ஏற்ற உப்பு தீபத்திலேயாகட்டும் அல்லது வெள்ளிக்கிழமை முழுவதும் ஒரு அகலில் ஊற்றி எரி வச்சுட்டு வாங்க. வீடே ஒரு நறுமணமாக இருக்கும், மனம், அதாவது அந்த ஸ்மெல், அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு வாசனை அப்படிங்கிறது தான் சுக்கரன். அப்போ அந்த சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்த வீடாக உங்கள் வீடு மாறும்போது நெகட்டிவிட்டி எல்லாம் கிளென்சிங் ஆகும். இதுக்கு முன்னாடியே நம்ம ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கேன், வீட்டில் 90 நாட்களுக்கு மேலே பயன்படுத்தாத எந்த பொருளையும் வீட்டில் வைக்காதீங்க, தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லியிருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் கிச்சன் மேடைகளில் வந்து வீட்டில் பயன்படுத்தின ஆடைகளை பயன்படுத்தாதீங்க, மற்றவங்களோட ஆடைகளை நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க, நிச்சயமாக
பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிக்கிறத நீங்களே உணர முடியும். உங்க மனசுக்குள்ளேயே வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். நீங்களே ஒரு மனசை லேசா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு கனமா இருந்த ஒரு மனசு ஃப்ரீயா ரிலாக்ஸ் ஆயிரும். அப்ப அந்த இடத்துல நல்ல விஷயங்களை நீங்க யோசிப்பீங்க, நல்லதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அது போலவே இந்த இதுல வந்து நீங்க முடிந்தவரை ஒருவருக்காவது ஒரு நாளைக்கு அன்னதானம் அப்படிங்கிறது, அதாவது நீங்க போய் கோயில் முன்னாடி நின்று கொடுத்துட்டு வர்றது அன்னதானங்கிற, அடுத்த வேலை உணவு இல்லாதவங்களுக்கு கொடுக்கற விஷயம் வந்து உங்க வாழ்க்கையில உங்களோட கர்மாவை குறைச்சிக்கிட்டே வரும். கர்மா அப்படிங்கிறது நம்ம என்னன்னு தெரியாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆனா நம்ம வாழ்க்கையில உள்ள தடைகளை நீக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமா இது அமையும். அப்போ இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது ஒரு 3 மாதங்கள் நான் இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கே பலனை எதிர்பார்க்காதீங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை செய்யுங்க, பிரபஞ்சம் அதற்குண்டான நல்ல பலனை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். நன்றி, வாழ்க நற்பவி. பெற்றுக்கொள்பவர்கள் போதும் என்று சொல்லி அவங்களுடைய வயரும் மனதும் நிறையக்கூடிய ஒரே தானம் அன்னதானம் தாமா. அதை செய்தாலே கர்மாவை முறியடிக்க முடியும் அப்படின்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க. அம்மா, இந்த வாரம் எங்களுக்கான மேஜிக்கல் நம்பர்ஸ் என்னம்மா? மேஜிக்கல் நம்பர்ஸ் சென்ற நிகழ்ச்சியில சொன்னோம், அரசு வேலைக்காக இன்னைக்கு கேள்வி கேட்டவங்களுக்கு இதை சொல்லிருவோம். ஒரு பச்சை கலர் ரவுண்டு போட்டுட்டு உங்களோட பேர் எழுதிருங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதிருங்க, அதுக்கு கீழே 2, 1, 3 அப்படிங்கிற அந்த நம்பரை தொடர்ந்து எழுதுங்க. எத்தனை நாளைக்கு எழுதணும்னு கேட்காதீங்க. இது கூடவே இன்னைக்கு சொல்ற இந்த நிகழ்ச்சியில சொல்ல போறது அவுல் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறதும் கீழே எழுதிட்டு தொடர்ந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு எண்ணிக்கையெல்லாம் வைக்காதீங்க. எண்ணிக்கை வச்சிங்கன்னா அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணீங்க. அல்லது எண்ணிக்கை வச்சு எழுதுற நபராக இருந்தால் 14, 54, 27, 108 உங்களோட டைமுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க. ஆனால் ரொம்ப நேரம் இதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 14 முறை போதும். அல்லது ஒரு முறை மட்டும் எழுதிட்டு உங்கள் வேலைகளை என்னென்ன முதல் நாள் இரவே அடுத்த நாளைக்கு உண்டான வேலைகள் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, எந்தெந்த வேலைகள் செய்து முடிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த நாள் செக் பண்ணுங்க. இது போல வாழ்வியல் மாற்றங்களையும் கொண்டுட்டு வந்துட்டு இது போன்ற நல்ல பரிகாரங்களையும் செய்யும் போது நிச்சயமா நிரந்தரமான, அதாவது பிரம்மாண்டமான வளர்ச்சியை நீங்க காண முடியும். நன்றி, வாழ்க நற்பவி. நாங்க எல்லாருமே உச்சகட்ட வெற்றியை எட்டி பிடிப்பதற்கான அற்புதமான விளக்கங்கள் வரம் மாதிரி கொடுத்தீங்கம்மா. டிப் ஃபார் தி டேயா எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? நிச்சயமா, டிப் ஃபார் தி டே அப்படிங்கறதுல இன்னைக்கு நான் சொல்லியிருக்க இந்த எண்ணெயை பற்றிய விளக்கம் எதுக்காக நான் இது போன்ற ஒரு எண்ணெயை செழிப்பு எண்ணெய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த செழிப்பு எண்ணெய் அப்படிங்கிற இந்த சீக்ரெட் வந்து நான் வந்து மலேசியாவில் போய் கிளாஸ் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்த இந்த விஷயம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இந்த எண்ணெயை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அபாரமான வெற்றி நமக்கு, அதாவது ஏற்ற தாழ்வுகள், ஒரு பூமியின் இருந்தால் கூட ஒரு மேடு பள்ளங்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஏற்ற தாழ்வுகள், ஒவ்வொரு விஷயத்தையும் இதுவும் எதுவும் கடந்து போவோம் அப்படிங்கிற கடந்து போகக்கூடிய தன்னம்பிக்கையை எனக்கு கொடுத்தது இது போன்ற நிறைய வழிபாடுகள். இதனாலதான் இந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் நான் வந்து வெளியில சொல்லாம பயன்படுத்திட்டு இருக்க இந்த விஷயத்த நம்மளோட புதுயுகம் நாயர்களுக்காக சொல்லியிருக்கேன். இது நிச்சயமா நீங்க பயன்படுத்தி பாருங்க, அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தடுத்து யோசிக்கிறது விட்டுட்டு இப்ப கொடுத்துருக்கிற விஷயத்த இந்த 2, 1, 3 எழுதுங்க. இது பணவரவுக்கு அரசு வேலைக்கு எதுவாக இருந்தாலும் தடைகளை நீக்கக்கூடிய எண்ணெய் இது. அது போலவே இந்த எண்ணெய், இந்த செழிப்பு எண்ணெய் எந்த இடத்துல எரியுதோ அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு மகிழ்ச்சி, சுக்கரனின் ஆதிக்கம் எல்லாமே உருவாக ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம டிவைனோட கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இறை சக்தியின் ஒரு பிராப்தம் நான் வந்து அவங்க நமக்கு கொடுக்கணும்னு நினைச்சாதான் இது நமக்கு கூட பிராப்தமா இருக்கும். அப்போ வந்து இந்த டிவைனோட கனெக்ட் பண்ணோம், தெய்வத்தோட கனெக்ட் பண்றோம் அப்படின்னா நீங்களோட இப்போ நீங்க டிப் ஃபார் த டே அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட இஷ்ட தெய்வத்தை எடுத்துக்கலாம், உங்களோட குல தெய்வத்தை எடுத்துக்கலாம், அல்லது திருப்பதி பெருமாள் எடுத்துங்க, அல்லது ஆந்தை லக்ஷ்மி எடுத்துங்க. இது போன்ற செல்வத்திற்கு உண்டான தெய்வங்களை மனசுல நினைச்சுங்க, அல்லது குலதெய்வத்தை நினைச்சிட்டு அந்த இறைவனை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி எழுதிட்டு இந்த நான் சொன்ன இந்த நம்பரு, இந்த அவுல் மேஜிக் பிகின் நவுக்கு கீழே 8, 8, 8, 8 இது வந்து இறை சக்தியோட உங்களை இணைக்கக்கூடிய எண். இதை காம்பினேஷனா மூணையும் போட்டு சுவிட்ச்வார்டும் போட்டுட்டோம், நம்ம உழைக்கிறதுக்கும் தயாராயிட்டோம், வீட்டையும் பாசிட்டிவா மாத்திட்டோம், அபாரமான வெற்றி ராஜ யோகம் தான் உங்களுக்கு. போங்க. அம்மா, வரம் போன்ற விளக்கம்மா. வாழ்வு தாழ்வு ஏற்ற இறக்கம் என்று வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்கிறது. அதுதான் கால சக்கரம்னு சொல்லிருக்காங்க. ஆனா அதுலதான் சரித்திரங்களும் சாதனைகளும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நாங்க எல்லாருமே சரித்திர நாயகர்களாக மாறக்கூடிய அற்புதமான வரம் போன்ற விளக்கங்கள் பகுத்துட்டீங்கம்மா. மிக்க நன்றி நற்பவி. நன்றி நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் படிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதாவது நம்ம வந்து இந்த டாரட் அஸ்ட்ராலஜி, தாரை வடிவங்கள், இது போல கிறிஸ்டல்ஸ், இது போல நிறைய கன்சல்டேஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பிராணி ஹீலிங் நிறைய பேருக்கு கொடுத்து
தீராத நோய்களுக்கு கூட தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பை மாஸ்டர் சோவகோக்ஸு, கிராண்ட் மாஸ்டர் சோவகோக்ஸு அவங்களோட அருளாசியோட நிறைய பண்ணிட்டு இருக்கேன். எல்லா இடங்களிலுமே விஸ்வரூப வெற்றி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நன்றி. இது போலவே இந்த இருப்புவேல் வாஸ்துவின் மூலமாக அபாரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இயற்கை எனக்கு கொடுத்துருக்கு. இதையும் நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக்கங்க. இருப்புவேல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். நன்றி. வாழ்க நற்பவி. அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கங்க. உங்க இடத்துக்கே வந்து உங்க வீட்டோட கிராவிட்டி செக் பண்ணி டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் உங்க முன்னாடியே போட்டு காட்டி அதுல என்ன தீர்வு பண்ண போறோம், என்ன எளிமையா ஃபர்ஸ்ட் சின்னதாக உங்கள் வீட்டுக்கு வழியில் செய்யும் போதே நீங்கள் அந்த பலனை அனுபவிச்சு அதன் பிறகுவா வீட்டுக்குள்ளே சரி பண்ணலாம். இது போன்ற நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு எனக்கு உதவிட்டு இருக்க என்னோட குருநாதருக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி. எனது குலதெய்வத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க நற்பவி. நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார், திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி. என்னங்க, இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் இதே போன்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில நாம் அனைவரும் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.